வெஸ்ட் இண்டீஸ் டீமுடனான மேட்ச்ல ஜடேஜா விளையாடுவாரன்றத பத்தி கேப்டன் ஷிகர் தவன் அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான முதல் ஓடிஐ மேட்ச் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ரெண்டு டீம்ஸ் மோதுற இந்த மேட்ச் போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல இருக்கிற குயின்ஸ் பார்க் மைதானத்தில் நடக்க போகுது. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ சீரீஸ்ல சில பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல விராட் கோலி, ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், ரிஷப் பண்ட், பும்ராவுக்குலாம் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கே எல் ராகுலுக்கு கொரோனா காரணமா அவர் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல விளையாடுவார்ன்ற ஒரு டவுட் வந்துருச்சு. இதை எடுத்து ஷிகர் தவன் தலைமையிலான யங் டீம் கிளம்பிறங்கிறாங்க. இதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா தான் வைஸ் கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்படி இருக்கிறதா ரவீந்திர ஜடேஜா இந்த ஓடிஐ சீரீஸ்ல விளையாட மாட்டார்ன்ற தகவல் வெளியே இருக்கு. ஜடேஜாவுக்கு மூட்டு பகுதியில் ஏற்பட்டிருக்க பாதிப்பு காரணமா விளையாடுறது சந்தேகம். இதுக்கு ஏத்த மாதிரியே அவரும் பிராக்டிஸ்ல ஈடுபடல. நிறைய பிளேயர்ஸ் பிராக்டிஸ் கேம்ப்ல இருந்தாங்க, ஆனா ஜடேஜாவை மட்டும் பார்க்க முடியல. இதை பத்தி ஷிகர் தவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வரைக்கும் ஜடேஜாவுக்கு சின்ன வலி மூட்டு பகுதியில இருந்துட்டே இருக்கு. அவரை பிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் அப்பதான் விளையாடுவாரா மாட்டாரன்றத பத்தி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான இந்தியாவுடைய ஓடிஐ ஸ்குவாட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா ஜடேஜாவும் தவான் மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப இதுல ஜடேஜாவும் ஒதுக்கி இருக்கிறதால டீமுக்கு பின்னாடி வேறுபட்டு இருக்கு. இருந்தாலும் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வரப்போகுது, அதனால வாய்ப்பு கிடைக்கணும் காத்துட்டு இருக்கிற யங் பிளேயர்ஸ் எல்லாம் தங்களோட திறமையை நிரூபிக்க இது நல்ல சான்ஸ் அமையலாம். இப்ப ஜடேஜா இல்லாததால அவருக்கு பதிலாக வைஸ் கேப்டன் யாரா வரலான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த முடிவை ராகுல் டிராவிட் கிட்டே விட போறாங்க. இப்ப ஷிகர் தவனும் ரவீந்திர ஜடேஜாவும் தவிர்த்து சாஹல் மற்றும் ஷர்துல் தக்கூர் தான் டீமுடைய சீனியர்ஸா இருக்காங்க. சோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வைஸ் கேப்டனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல ஸ்ரேயாஸ், சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட வைஸ் கேப்டன் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஜடேஜா விளையாட மாட்டாரு. சோ ஜடேஜாவுக்கு பதிலா யார் வைஸ் கேப்டனா வரலாம், ஜடேஜா இருந்த இடத்துல யார் கிளம்பிறங்கலாம்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.